ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருநெல்வேலி சோதி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிங்கர் ஷேப்பில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த நாலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அவரைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு நான் இன்றைக்கி பொரியல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தேங்காய், பெரிய சைஸ் தேங்காய்னா ஒரு தேங்காய் எடுத்து, முதல் பால், ரெண்டாம் பால், மூணாம் பால் எடுத்து வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் தேங்காய்னா நீங்கள் வந்து ஒன்றரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மூணாவது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸு சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பெரிய சைஸ் பச்சை மிளகாவாக ரெண்டு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சமாக குக் ஆகட்டும், ஒரு ரெண்டு கொதி விடட்டும். ஏன்னா திடமான காயெல்லாம் ஃபஸ்ட்டு கொதி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். அது ரெண்டுமே ஈஸியாக குழஞ்சிடும் இல்லைங்களா, அதனால் ரெண்டாவது நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரே லெவலில் குக்காக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம ரெண்டாவதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது குக் ஆகும்போதே அது கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி விட்டுருச்சு, இப்போ ரெண்டாம் பாலை சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரம் வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து சிறுபருப்பு சேர்க்கணும். 100 கிராம் அளவு சிறுபருப்பை ஊற வச்சு நல்லா குக் பண்ணி, மசிய குக் பண்ணி எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரம் பத்தாது. இன்னும் ஒன்றாம் பால், தேங்காய் பால் சேர்க்கணும். அதுக்காக பாத்திரத்தை மாற்றிக்கிட்டோம். பாருங்க, சிறுபருப்பு எல்லாத்தையும் சேர்த்த உடனே இது ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷ் கலரில் இருக்கும், க்ரீமி கலரில் இருக்கும். காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகட்டும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த சொதிக்கு தேவையான அளவு உப்பு. போதே நீங்கள் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி விட்டுருச்சு பாருங்கள். காய் வந்து நல்லா டெண்டரியாக குக் ஆகணும். அதாவது நீங்கள் எடுத்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படியே குழஞ்சு அப்படி கரைஞ்சிடக்கூடாது. உருளைக்கிழங்கு எல்லாமே மசிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி பீஸ் பீஸாக அப்படியே டெண்டரியாக கிடக்கணும் சொதிக்க. அந்த மாதிரி குக் ஆகிருந்தால் தான் அந்த சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சொதி வந்து திரிஞ்சு போயிடும். அப்படியே பால் திரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸுக்கு, இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட சைட் டிஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. தேங்காய் பால் சொதி ஒயிட் ரைஸுக்கு நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் தேங்காய் பால் சொதி ஊற்றி சாப்பிடும்போது இஞ்சி தொக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா ஹெவியான ஃபுட்டு, அதுக்கு நம்ம இஞ்சி தொக்கு சேர்க்கணும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் பால் சேர்த்ததுக்கப்புறமா. இது வந்து கொதி விட்டுறக்கூடாது. தேங்காய் பால் சொதி வந்து கொதி விட்டுறக்கூடாது. கொதி விட்டுருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். அது அப்படியே நுரைச்சி வந்துடணும். நுரை விட்டு இந்த ரசத்துக்கு வந்து நுரை விட்ட உடனே ஆஃப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த நுரை அப்படியே வந்திருக்கும் பாருங்கள், அப்படியே மேலே எழும்பி வரும். அந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கணும். ஒரு 1.5-2 ஸ்பூன் அளவு இஞ்சி சாறு, திக்கான இஞ்சி சாறு. நான் இஞ்சி தொக்குக்கு அரைக்கும் போதே அதுலேருந்து ஃபஸ்ட்டே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் சில்லியெல்லாம் சேர்ப்பேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வடிகட்டிக்கலாம். இஞ்சி தொக்கோடு சேர்த்து செய்யும்போது ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு இருக்கும். அதெல்லாம் அது கொஞ்சம் நேரம் செட்டிலிங் டைம் கொடுத்தீங்கன்னா கீழே ஒயிட் கலரில் படியும் பாருங்கள். அதை வந்து சேர்க்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம். இஞ்சி சாறு சேர்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெமன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். திரியாமல் அப்படியே நல்லாயிருக்கும் பாருங்கள். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும்.
ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுடலாம் சொதிக்கி. நீங்கள் ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து போயிடும். லாஸ்ட்டாக தாளித்து விட்டிங்கன்னா தான் அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே மிதக்கும் பாருங்கள், அதுதான் ஹைலைட்டே. தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க தாளிப்பு கரண்டியில். சேர்த்துட்டு இந்த மாதிரி சீரகத்தை லைட்டாக இப்படி நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பொரியட்டும். அப்படி பொரிஞ்சும் பொரியாமலும் இருக்கணும், அந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கணும். ரொம்ப பொரிஞ்சு அந்த ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அப்படி பொரிஞ்சும் பொரியாமலும் இருந்தால் தான் அந்த ஒயிட் கலரில் வந்து தீஞ்சு போன மாதிரி தெரியக்கூடாது. அதுக்காக தான் கருவேப்பிலையுமே வந்து அப்படியே ஃப்ரை ஆகிடக்கூடாது, அப்படியே இலகி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே மிதக்கணும், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடிடணும். எங்கள் அம்மாலாம் தாளிச்சுட்டு அப்படியே மூடிடுவாங்க, மிக்ஸ் கூட பண்ணி விட மாட்டாங்க, ஏன்னா ஃப்ளேவர் வந்து போயிடுமா, அந்த அரோமா போயிடும்ன்ட்டு. இப்போ நீங்கள் சர்விங் பவுலில் எடுத்து 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டி தமிழ் பொண்ணு சேனல்.